தக்காளி விலை கம்மியாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லா தக்காளியுமே நல்ல பழுத்த காயாக இருக்குது பாருங்கள். இதை ரொம்ப நாளும் நம்ம வச்சுக்க முடியாது. இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் செய்யணுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யணும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் விதமான மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ 1 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான ஒரு சட்டி ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நான் 100 ml நெய் சேர்க்குறேன், 50 ml ஆயில் சேர்க்குறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 6 பட்டை சின்ன பீஸில் எடுத்திருக்கேன். அதாவது நட்சத்திர சோம்பு ஒரு 5 எடுத்திருக்கேன், கிராமம் ஒரு 10 எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 10 எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை ஒரு 4 இலை எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு கையளவு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் 1 ஸ்பூனுக்கிட்ட முழு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கறதுனால பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எதுக்கு நம்ம கடைசியில் சேர்க்குறோன்னா, சோம்பு கருகிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. அடுத்ததாக 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக இதில் நான் 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1 படி அளவுக்கு எல்லா ஜாமானும் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நான் 1 கிலோ கிட்ட சேர்க்குறேன். நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்குறேன். இதில் நான் தயிர்லாம் சேர்க்க போகிறதில்ல. தக்காளி அதிகமாக சேர்க்குறதுனால புளிப்பு அதிலேயே இருக்குங்கிறதுனால நான் வந்து தயிர்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இப்போ நம்ம 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தக்காளியெலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நிற்கிது. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதில் நான் 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நான் காரத்துக்கு 2 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன்னால 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் ஆயில் ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 1.5 ஸ்பூன் கிட்ட பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இந்த மசாலா சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வேக வச்ச பச்சைப்பட்டாணி வெள்ளைப்பட்டாணியும் கலந்து ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவைக்கேற்ப மல்லி இலைகள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு உரப்பு ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுத்ததாக 1 லெமன் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக 1 படி சேர்த்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மசாலாலாம் ரொம்ப தூக்கலாக போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம். இந்த படினால 2 படி அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நான் 1 படி அளவுக்கு துளசி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். இது நல்லா கொதி வரட்டும். நம்ம அடுத்ததாக ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். பாருங்கள் தண்ணி கொஞ்சம் வத்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரைஸை நல்லா சமப்படுத்திட்டு இது மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள், கொஞ்சமாக நெய் சேர்த்து இது மேலே பட்டர் பேப்பர் போட்டு மூடியை வச்சு மூடி தம்மில் போட போகிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கல்யாண வீடுகளில் வைக்கிற தக்காளி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை, லைட்டாக குறகுறப்பாக இருந்தால் போதும். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு கையளவு முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி அதை பவுலில் அரைச்சி அள்ளிடலாம். முந்திரி பருப்பு அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு பேரிச்சம் பழத்தை உள்ளருக்குள்ள கொட்டையை எடுத்துகிட்டு இந்த நெய்யில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்குறதுனால தான் ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட பேரிச்சம் பழம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளியை அப்படியே சேர்க்குறோம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்ததாக இதில் 100 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன்.
சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இதில் நான் கலர் பவுடரெலாம் சேர்க்கவே இல்லை. இந்த சக்கரை சேர்த்ததுலையே நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ கடைசியில் இறக்கையில் பாருங்கள், நல்ல கலராக இருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் அனல்லே வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அனல்லே போட்டுருவோம். நான் முந்திரி பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாக கிண்டிருக்கேன். பாருங்கள், நல்லா தண்ணி வத்திருக்கு. இப்போ ஜாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக தம்மில் போட்ட பிரியாணியை நம்ம திறந்து பார்க்கலாம். தக்காளி பிரியாணியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு விதமான ரெசிபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து